செய்யாறு விவசாயிகள் விவகாரம் குறித்து பேச சட்டப்பேரவையில் அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது நேரலையை துண்டித்த விடியா திமுக அரசு. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புரட்சித் தலைவி ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் செய்யாறு விவசாயிகள் விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வெளிநடப்பு. மசோதாக்களை நிறுத்தி வைத்துள்ளதாகத்தான் ஆளுநர் கூறினாரே தவிர நிராகரித்ததாக கூறவில்லை. சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி உரை. நிறுத்தி வைப்பதாக என்று தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அது தொடர்ந்து இருப்பதாகத்தான் பொருள் என்று நான் கருதுகிறேன். அது ரத்தாகவோ நிராகரிக்கப்பட்டதோ என்று தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே இந்த ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவு மேதகு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதில் நிலுவையில் இருப்பதாகத்தான் இந்த பொருள் கொல்லப்படும் என்று கருதுகின்ற இதில் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குமா என்பதையும் இந்த அரசு ஆய்வு செய்ய வேண்டும். முதலமைச்சரை பல்கலைக்கழக வேந்தராக்கும் மசோதாவை அதிமுக கொண்டு வந்தபோது திமுக எதிர்த்தது ஏன்? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் எதற்கு இந்த சிறப்பு கூட்டம் நடத்தப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரி கேள்வி. பல்கலைக்கழக வேந்தர் விவகாரத்தில் கருணாநிதி மற்றும் அன்பழகன் தெரிவித்த கருத்திற்கு மாறாக ஸ்டாலின் செயல்படுகிறார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர் திமுகவிற்கு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சூடு சொரணை இல்லாமல் பன்னீர் பேசி வருவதாகவும் கடும் தாக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்த சஷ்டியையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் திரண்டு வெற்றிவேல் வீரவேல் என கோஷம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புரட்சித் தலைவரின் சிலையை மர்ம நபர்கள் மீண்டும் சேதப்படுத்தியதால் அதிமுகவினர் கொந்தளிப்பு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மலை போல் குவிந்து கிடக்கும் மெத்தனால் ஸ்கிராப். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மதுரை சாத்தையார் அணையில் மதகுகளில் ஏற்பட்ட திடீர் ஓட்டையால் வீணாகும் தண்ணீர், உடனடியாக சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சிவகங்கையில் உயரழுத்த மின் கம்பிகளுக்கு சவுக்கு கம்புகளை கொண்டு முட்டு கொடுத்துள்ள மின்வாரிய அதிகாரிகள், விபத்து ஏற்படும் முன் அகற்றிவிட்டு மின் கம்பங்களை நட பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை பெருங்களத்தூரில் ரயிலில் சென்ற பெண்ணிடம் பாலியல் சில்மிஷம் செய்த காவலர் கைது. விடியா ஆட்சியில் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலரை அத்துமீறலில் ஈடுபட்ட அவலம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் திமுக எம்பி கதிர் ஆனந்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டத்தில் படை புழுக்களின் தாக்கத்தால் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட மானாவாரி பயிர்கள் பாதிப்பு. விடிய ஆட்சியில் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிடக்கூட வராத அவலம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் 22 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. மீனவர்கள் மீதான அராஜகங்கள் அதிகரித்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் செயல்படும் விடியா திமுக அரசு. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.